ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் சாப்ஸ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. அதுக்கு வெங்காயம் அரிஞ்சிக்கலாம் நீல வாக்கில், தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக தேங்காய் நிறையா போடாதீங்க. அப்புறம் பட்டை கிராம்பு, கொஞ்சமாக மிளகு, அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக புளி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்பவே கால் டம்ளரோட கம்மியாக ஊற்றிக்கணும். இப்போ இந்த இது எல்லாமே நம்ம வந்து வணக்கி அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய், பட்டை கிராம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம போட்டு அரைச்சி வணக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாமே போட்டு வணக்கியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் குறுக்கால வெட்டிக்கு போட்டுக்கோங்க. நடுவில் நாளாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போடையில் கொஞ்சம் அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி எண்ணெயெல்லாம் ரொம்ப தெரிக்கும். எனக்கு நிறையா தெரிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒன்று ஒன்றா போட்டுங்க. கையிலேயே தெரிச்சிருப்போது பார்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கட்டும். அந்த கலர் மாறி வரணும் பாருங்கள். இந்த அளவுக்கு மாறினா போதும், நல்ல ஒரு கலர் வந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா. அந்த கத்திரிக்காயோட கலரே மாறி அந்த எண்ணெயில் வதக்கின ஒரு ப்ரௌன் கலராட்டம் வந்துடணும். நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காயோ எண்ணெயோடு சேர்த்து அந்த உப்பு வந்து நல்லா உரப்பாக ஏறிக்கும், நல்லாயிருக்கும். அதுதான் நான் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் அதிலே ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் போட்டு ஒரு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளும் புளியும் ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, கால் டம்ளரோடு கம்மியாக ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றினீங்கன்னா புளி குழம்பு அளவுட்டு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனும் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூனும் போட்டிருக்கேன். போதும், ஏன்னா மிளகு நம்ம போட்டுக்கணும், அதில் கொஞ்சம் காரம் இருக்கும். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கணும். நல்லா கெட்டியாக கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக இருக்கும், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு கால் மணி நேரம் போல் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அதனால் ரொம்ப கம்மியாகவே தண்ணி ஊற்றுங்க, அதனால தான் சொன்னேன். அவ்வளோதான், இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு குழம்பு இறக்கிடலாம். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.